குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் வந்து இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த குடும்ப வாழ்க்கை வந்து கசக்கலாம். குடும்ப வாழ்க்கை என்ன இருக்கலாம், ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு காரணத்தினால அது ஒரு ஒரு உலகம் நல்லா வாழ்ந்திருப்பாங்க சந்தோஷமா, 10 வருஷமா 20 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு விபத்துனால இவனுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல் போயிருக்கலாம். வேற மாதிரி ஏதாவது இந்த நேரத்து சொன்ன மாதிரி சில நோய்கள் ஏற்பட்டு அந்த நோய்களின் காரணமாக அவனுக்கு இல்லற வாழ்க்கையை வந்து என்ன செய்யலாம், கசந்துடலாம். அந்த நேரத்தில் பெண்ணுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, இந்த உடல் சுகம்தான் மெயின் பிரதானம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன், அல்லாஹ் வந்து இந்த பாக்கியங்களை வந்து பல பல மாதிரி செல்வம் இருக்குன்னு வைங்களேன், எல்லாரும் எல்லா கொடி சொன்ன ஆக்கிட்டான் இல்ல, எல்லாருக்கும் விரும்பின அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கான் இல்ல, நமக்கு நமக்கு எதை தரான திருப்தி படுறீங்களா இல்லையா, உங்களுக்கு குடிசை தந்தா குடிசையில வாழ்றீங்க, ஓட்டு வீடு தந்தா ஓட்டு வீட்டுல வாழ்றீங்க, பங்களாவை தந்தா பங்களாவில் வாழ்றீங்க, பிளாட்ஃபார்த்துல வாழ்ற மாதிரி எல்லாமே சேர்ந்தா அதுலயும் வாழ்றீங்க. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கொள்றோம், நமக்கு அல்லாஹ் எதை நசீபாக்கி இருக்கிறானோ அதில் நம்ம திருப்தி அடைய வேண்டும். நமக்கு இந்த கணவனை தந்துட்டான் அல்லாஹ், சந்தோஷமா இருந்தோம், அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செய்யல இன்னைக்கு அவருக்கு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு, மனைவிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம எதுக்கு பிரதானம் கொடுத்துடக்கூடாது, அத உடல் சுகம்தான் ஃபர்ஸ்ட், அதுலதான் பெரிய கோளாறுகள் ரொம்ப நடக்கிறது. என்ன இவனுக்கு அந்த இல்லற சுகம் இல்லாத நேரத்துல அல்ல அவளுக்கு அது இல்லாத நேரத்துல என்ன செய்யணும், ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கண்ட்ரோலும் பண்ணணுமா இல்லையா, பசிக்கு இருந்தா நம்ம ஊட்டு சாப்பாடு தான் திருட்டி சாப்பிட முடியுமா, பசிக்குது சாப்பாடு வேணும் தான், அதுக்காக நம்மள்ட்ட என்ன இருக்காத்தான சாப்பிடணும் இல்லையா, கூட கஞ்சியை குடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே, ஒரு பேரசம்பளத்தை சாப்பிட்டு இருக்கணுமா இல்லையா, எனக்கு பசிக்குது அதனால அடுத்த வீட்டுல வச்சிருந்தா எங்கிற அளவுக்கு போய் விடுகிறார்கள். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்றீர்கள், அப்படித்தான் இருக்கும். இல்லற வாழ்க்கை என்பது வந்து அது வந்து மார்க்கத்துல ஹலாலான முறையில் இருந்தால் மாத்திரம்தான் அது நமக்கு வெற்றி தருமே தவிர, அதை விட நீங்க என்ன யோசிக்கணும், இதெல்லாம் கடந்த விஷயம். கல்யாணம்ங்கிறது வந்து ஒரு சந்ததியை உண்டாக்குவது, சந்தோஷமா இருப்பது மட்டும் இல்ல, ஒரு கட்டத்துல வந்து அவங்க தெய்வம் நமக்கு தேவை, நம்ம தெய்வம் அவங்களுக்கு தேவைங்கிற ஒரு கட்டத்துக்கு வருவோம். ஒருத்தர் ஒருத்தர் உளப்பூர்வமா என்ன செய்யணும், இதெல்லாம் உடலுக்கு தாண்டின விஷயங்கள், இதெல்லாம் உடலுக்கு மேல உள்ள விஷயங்கள், ஒருத்தருடைய ஒருத்தர் கவனிப்புகள் எல்லாம் தேவைப்படும். ஒரு பெரிய நோய் வந்துவிடும், இப்ப கணவன் வந்து இன்னைக்கு வந்து அவனுக்கு அவனுக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அந்த நோய்க்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கும், இவன் தான் செய்ய முடியும், வேற மாதிரி ஆளாளுக்கு செய்ய மாட்டோம், புருஷன் தான் செய்வான், கொண்டாட்டிக்கு செய்யறதா இருந்தா அந்த புருஷன் தான் செய்வான், எப்பாடுபட்டாலும் செய்வான், மனைவிக்கு அந்த சிகிச்சை பண்ணுவான், அது மாதிரி ஒரு தேவைகள் வரலாம். அல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குன சந்ததி இருக்கும், இந்த உடல் மட்டும்தான் பெரிய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு வேற மாதிரி போன எல்லாருமே அவன் சுயநலத்துக்காக போய்விட்டு கடைசி காலத்துல கஷ்டப்படுகிறான். ஆணோ பெண்ண யாரா இருந்தாலும் பிள்ளைகள் சந்தில் நினைக்கும், பிள்ளைகளுக்கு பாசம் கிடைக்காது, பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு எதிர்காலம் அமையாது, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கூட கிடைக்காது. அப்ப அந்த பிள்ளைகள் நம்ம இனிமே எப்படி வாழணும், இதெல்லாம் இந்த இல்லறத்துக்காக வேண்டி உள்ள எல்லா செட்டப்பும் எல்லா குறையிலும் சரி பண்ணுங்க, உங்களுடைய உணவும் ஆரோக்கியம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க, இது என்னென்ன வகையில எல்லாம் மார்க் அனுசரிக்க சொல்லுகிறதோ அதெல்லாம் அனுசரிங்க. அப்படி இருந்தும் தூக்கம் ஸ்டார்டிங்கே ட்ரிபிளா இருக்கு வைங்க, அது வேணாம், ஆரம்பிக்கும் போது அவங்க பொண்ணு ஆம்பளையே இல்லைன்னு வந்து அதுக்கு நான் வளர்ந்த அவசியம் கிடையாது. இது நான் சொல்வது வந்து ஒரு நல்லா வாழ்ந்து ஓரளவுக்கு இருந்து ஒரு கட்டத்துல நில்ல, எது சம்பாதிக்கிறதுக்கா வெளியூர் போயிட்டான், ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்கிறான், இன்னைக்கு வெளிநாட்டுல போய் இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாக்குறோம், அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும், எதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க, எதுக்கு போறாங்க, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும், கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயரணும், நகை நட்டு எல்லாம் போட்டு அழகு பாக்கணும்னு போனா இவங்களுக்கு வந்து அது அது என்ன நினைக்கணும், நமக்காக அந்த கணவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறான்னு நினைக்காம அவங்களுக்கு உடல் சுகம்தான் பெருசுன்னு வந்துச்சுன்னு வைங்க, நாசமா போயிடும். அவங்க வந்து நமக்கு 2 வருஷத்துக்கு புருஷன் இல்லாம எப்படி இருக்கிறது, 2 வருஷம் பொண்டாட்டி இல்லாம எப்படி இருக்கு, ரெண்டு தரப்புல நினைச்சாங்க வைங்க, நாசமா போயிருமா இல்லையா, ஒரு கட்டத்து வரைக்கும் அது ஆசைப்படக்கூடிய கட்டத்தில் பாருங்க, அதுக்கப்புறம் எப்படி வாழணும், இந்த அந்த நேரத்துடைய உணர்ச்சிக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கறாங்களோ அப்ப அது தெரியாது. அதுக்கு பின்னாடி சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு வயசான காலத்துல வந்து உங்களை படுக்கையில மலஜலம் கழிக்கக்கூடிய நிலம் வருமே, அந்த மாதிரி நேரத்துல உங்களை உறவினரோ மற்ற சொந்த பந்தம் யாரும் தூக்கி கூட என்ன செய்ய மாட்டாங்க, அரவணைக்கு கூட ஆள் இருக்காத ஒரு நிலையில ஆகி கேவலப்பட்ட நிலை ஏற்பட்டுவிடும். அவங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் கொண்ட போனாங்க, அதுகளை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன அப்பா அவங்க அப்பா அப்படியாமலும் அம்மா அப்படியாமலும் முடிஞ்சு வச்சுக்கிறது, அந்த சின்ன பஞ்சு இந்த பிஞ்சு உள்ளங்கள் நினைச்சா அது போட்டா நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்யும், பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி தற்கொலை பண்ணக்கூடிய நிலைக்கெல்லாம் அந்த குழந்தையை தூண்டிவிடும். அதனால இந்த இல்லற சுகம் வேணுங்கிறது புரிந்து கொள்ளணும், ஒரு பை சான்ஸ் நமக்கு இல்லாம போய்விட்டால் நம்ம பெத்த புள்ள இருக்கு அழகா ஒரு அசிங்கமா ஒரு புள்ள வந்துருச்சு தூக்கி கணத்துல போட்டுருவோம், குப்பத்தட்டுல வீசிட முடியுமா, அழகா தக்காளி பழம் சக்கச்சிவன் தான் நான் வச்சுக்கிருவேன், வேற மாதிரி வந்தா சாவடிச்சிடும் சொல்ல முடியுமா, நம்ம உள்ளதானது அப்படியாக கணவன் மனைவி ஆக்கி கொள்ளணும்,
ஒரு கட்டத்தில் சந்தோஷமா இருந்து விட்டீர்களே ஆனால் மனைவிட்ட இந்த மாதிரியான சில குறைகள் வந்தாலும் செய்யுது, நமக்காக வாழ்ந்தவ, நமக்காக கஷ்டப்பட்டவ, நம்ம பிள்ளைய சுமந்தவ அப்படின்னு நினைக்கணும். புருஷனுக்கு அதனால பிரச்சனை ஏற்பட்டா செய்யணும், அந்த அந்த விஷயத்தை ரெண்டாவது தள்ளி விட்டணும். ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு செய்யும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக வாழணும், கணவனுக்காக வாழ வேண்டும். இந்த உடல் சம்பந்தப்பட்டது அல்லாத எத்தனை விஷயங்கள் இல்லறத்துல இருக்கிறது, நம்முடைய எதிர்கால சந்ததியை நல்லபடியா உருவாக்குவோம் அந்த ஒரு லட்சியத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி புள்ள விஷயத்துல புருஷன் முன்னாடி சண்டை டைவர்ஸ் ஆகி போச்சு, எனக்கு தான் உனக்கு தாங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அந்த புள்ள உனக்கு தான் மாலம் தனிக்கு, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணாத வரைக்கும் நீ உன் பிள்ளைய வச்சுக்கேங்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளைக்காக நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம்னு வழங்குறா இல்லையா, நீ வேற கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய, அந்த பிள்ளை நீ உங்க வச்சுக்க. அப்ப என்ன வழங்குது, பிள்ளைய நல்லா வளர்க்கறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம், ஒரு பெண்ணு அந்த உடல் சம்பந்தப்பட்டதை இரண்டாம் பட்சமா தள்ளிவிடலாம், ஒரு ஆணும் அது மாதிரி தள்ளிவிடலாம். ஒரே இந்த ஒரு விஷயம் தான் வாழ்க்கை நினைச்சிடக்கூடாது, அதுவும் வாழ்க்கைன்னு சொல்லியாச்சு உடனால. ஆனா அது இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அது அல்லாஹ் தந்தா ஹலாலா தந்தால் கிடைத்தால் அல்லது நம்முடைய குறைபாடுகள் இருந்தால் சரி செய்து கொண்டு எவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அதுல குறைபாடு வந்துருச்சுன்னா வறுமையை சகிச்சுக்கிற மாதிரி, நோயை சகிச்சுக்கிற மாதிரி, பிள்ளைகள்கிட்ட உள்ள ஊனத்தை குறைய சகிச்சுக்கிற மாதிரி, நமக்கு வர தலைவலியை சகித்துக் கொள்ற மாதிரி என்ன செய்யணும், அதையும் சேர்த்து சகித்துக் கொண்டு சபர் பண்ணி கொண்டோமே ஆனால் மறுமையில இதை விட சிறந்த ஒரு வாழ்க்கை தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.